தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, தனுசு ராசி அப்படின்னே எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவானை ஆதிக்கமாக கொண்டவர்கள், குரு ஆதிக்கம் நிறைந்தவர்கள், இன்னொன்று உயர்ந்த இலக்கை நோக்கமாக கொண்டவர்கள் தான் நம்ம தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசி அப்படின்னே எடுத்துக்கிட்டோம்னா, தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடக்கூடியவர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா சொற்பொழிவு நடத்துகிறவங்க, ஆன்மீக வழிகாட்டிகள், குருமார்கள், ஆமாம், அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையத்தின் தலைமையாளர்கள், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இளைய தலைமுறை வழிகாட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து தனுசு ராசி நேர்களை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த வகையில் அவங்களுக்கு பண்பு நிலைகள்லையும் பார்த்தோம்னா, ஒரு குருவோட பண்பு இருக்கும், வணக்கத்துக்குரியவர்களாக அவர்கள் காட்சி தருவார்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து உயர்ந்த இலக்கு, நீண்ட நாள் சிந்தனை, அடுத்த தலைமுறைக்கும் பயன் தரும் வகையில் இந்த தலைமுறையிலே யோசித்து செய்யக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அங்கே இருக்குது. அப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நட்சத்திர பலன்களை பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக பாருங்கள், கடைசியாக நம்ம நட்சத்திர பலன்களும் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்கள் நமக்கு நிறைய ஜாதகங்கள் அனுப்பியிருக்கீங்க, நம்ம சேனல் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்துட்டு நமக்கு நிறைய ஜாதகங்கள் அனுப்பியிருக்கீங்க, அவரவர்களோட ஜீவசாதகத்தை அனுப்பி எப்படி இருக்குது, தசா புத்தி நிலைகள் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எனக்கு எது அதிர்ஷ்டமாக இருக்குது, எந்த கிரகம் சார்ந்து நான் வந்து வேலை செய்யலாம், ஆமாம், எனக்கு அதிர்ஷ்டமான நன்கு விஷயங்கள் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் ஜாதகம் நம்மக்கிட்ட அனுப்பி பார்த்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது அருள், நமது குருவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலன், மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசி அதிபதி குரு, குரு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல சிறப்பாக இருக்கிறார். ஆமாம், இரண்டு மாதத்துக்கு முன்னாலாம் வக்ர நிலையில் இருந்தார், இப்போ பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா தனித்து நன்றாக இருக்கிறார். அங்கேருந்து ஒன்பதாம் பார்வையாக ராசியவே பார்க்குறாரு. இப்போ ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. சூரியன் யார், செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தோம். சூரியன் செவ்வாய், அதையும் தாண்டி என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இதில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசிக்குன்னு ஒரு சிறப்பு பலன்களே இந்த தடவை சொல்லலாம். சிறப்பு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, புத ஆதித்ய யோகம் பெற்றதுக்கு ரெண்டாம் இடத்துல, அடுத்து ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை, குரு பார்வை விழுகுது. அப்போ சூரியன் யார், சுக்கிரன் யார், அதாவது சுக்கிரன் யார், செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐந்தாம் அதிபதியும் அதே நேரில் ஆறு பதினோராம் அதிபதியும் ஐந்து பதினொன்று கூடையவர் பார்த்திங்கன்னா ராசியிலே வந்திருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, இதை வந்து குரு பார்க்குறார். அப்போ என்ன நடக்குது, ஐந்தாம் இடம் பதினோராம் இடம், அப்போ ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், தானாக தனது முயற்சியின் வாயிலாக கிடைக்காத அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், என்னெல்லாம் செய்யணும்னு திட்டமிடுறீங்களோ அதெல்லாம் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பதினோராம் அதிபதி அப்படின்னா, உழைப்பில்லா வருமானம், நீண்டகால சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பல தொழில் செஞ்சு வருமானம் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா லாபகரமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்கிற அனைத்துமே பொன் பொருளாதாரம் அனைத்துமே லாபமாக மாறப்போகுது, இன்னொன்று அதுவே வருமானமாகவும் வரப்போகுது. அப்போ நீண்ட நாளாக பேங்கில் போட்டு வச்சுருந்த பணம், அல்லது வேறு ஏதாவது முதலீடு செஞ்சு வச்சுருந்த பணம், தொழில் முதலீடு செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அப்போ பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு மாசி 1ஆம் தேதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையோட இரண்டாம் இடத்துல இருக்குது. அப்போ பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, அதாவது இளைய சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க, மனைவி வழியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வருமானம் வரப்போகுது, அவங்கள சார்ந்த இயல்பான வருமானங்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கணினித்துறையில் பார்த்து வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுமான பணிகளில், வீடு கட்டுறது இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, கான்ட்ராக்டர்ஸு அதில் ஒர்க் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்க போது நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மூன்றாம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முயற்சிகள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றியாகவே தான் உங்களுக்கு அமையும். நான்காம் இடத்து ராகு பகவான் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தர்றாரு அப்படின்னா, உங்களோட
தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த தாய்க்கும் உங்களுக்குமான இந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள் விலகி பார்த்தீங்கன்னா சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. ஐந்தாம் இடத்துல குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி அஞ்சில் இருக்கிறது பூர்வ புண்ணியம். அப்போ ஒரு நல்ல அமைப்பு தான் இது. உங்களை பார்க்குறவங்களாம் குருவாகவே உங்களை பார்ப்பாங்க. ஆமாம், உங்களை பார்த்தவொடனே வணக்கத்திற்குரியவராக அவருக்கு தெரிவிங்க, சார் வணக்கம். ஒரு நாளும் உங்களை பார்த்து மதிக்காதவர்கள் இனிமேல் மதிக்க தொடங்குவார்கள். உறவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேரணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆமாம், உங்களை கூப்பிடணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக துறைகளில் உங்களை விரும்புவாங்க. நீங்கள் இதை எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய பேரை தெரியும், அதனால் நீங்கள் தலைவராக இருந்தீங்கன்னா இந்த இதை செய்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். இது சார்ந்த தகவல் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நன்னா தான் இருக்குது. அந்த வகையில் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சூரியனும் புதனும் பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய வருமானமும் உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் 7-10 நீங்கள் கமிஷன் தொழில் செய்கிறீங்க அல்லது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பில் ஏதேனும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் பெரிய முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது. எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் துறை சார்ந்த, அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, தனியாக கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆடிட்டிங் ஒர்க் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். ஆமாம், தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்தலாம், தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம், தொழிலாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தொழில் அமையும், தொழில் லாபகரமாக ஓடும். அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லாபம், பூராடம் அப்படின்னாலே லாபம். அப்போ லாபம், சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார், லாபம் எந்த துறையாக இருந்தாலும் அதில் இரண்டு மடங்கு லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. உத்திராடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பா வகையில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள், அப்பா வழி மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் அப்படிங்கிறலாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமைகிறது.